ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கூட நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேஜிக் மாப். இந்த மேஜிக் மாப் வந்து ஓபன் பண்ணி நீங்க தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா இது மாதிரி பபிள்ஸ் பபிள்ஸா வருது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இதுதான் அந்த இந்த ஸ்பாஞ்ச் தான் இது. இது வந்து இப்போ வந்து நல்லா திக்காக இருக்கும். நீங்கள் வந்து இதை செட் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும். ஊற வைக்காமல் இந்த லெவலில் பிடிச்சி இழுத்தீங்கன்னா லெவல் உடஞ்சிடும். இப்போ வந்து சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இப்போ வந்து இது ஃபுல்லாக ஸ்டீலில் செஞ்சது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் மாப் போட்டு காட்டுறோம். இப்போ நம்ம மாப் பண்ணலாம். அக்வா என்டர்பிரைஸ் கம்பெனிலேருந்து பேசுகிறோம். இப்போ மாற்றிங்கன்னா ஆன்லைனில் வீடியோ பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க. எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு கொரியர் வருது. கொரியர் வந்த உடனே என்ன பண்ணுறீங்க, எல்லோரும் இந்த கல் மாதிரி இருக்கும், இந்த பாஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்கும். இப்படி ஹார்டாக இருக்கும் போது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டெமோலே ஸ்டார்ட் பண்ணுறோம். யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண முடியாது, அப்படி யூஸ் பண்ண வராது. அப்படி இல்லாட்டிங்கன்னா அந்த லிவர் உடஞ்சி போகும் சரிங்களா. அதனால் நான் தண்ணியில் ஊற வச்சு நான் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் வீட்டில் இருக்க நீங்கள் ஒரு ஆள் மட்டும் இல்லை, நீங்கள் வாங்குகிற மொபைல் வச்சுருக்க மட்டும் இல்லை, இந்த வீடியோவை ஆர்டர் பண்ண அன்னைக்கே உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன். அனுப்புனேன் வர்றதுக்கு கூட எல்லாத்தையும் இந்த வீடியோ காமிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் எப்படி ஒர்க் போயிடுவீங்க, வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இதை இழுக்க தான் பார்ப்பாங்க தெரியாமல். அதனால் நீங்கள் இந்த வீடியோ காமிச்சுன்னா அவங்க எப்படி யூஸ் பண்ணால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை கரெக்டாக முறையாக பண்ணிக்கிடுவாங்க. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் தான் அந்த ப்ராடக்ட்டை. அதை ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பொருள் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஒரு பாசிட்டிவ் மினிமம் 5 to 7 இயர்ஸ் வாங்கி நிறையா பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாவும் யூஸ் பண்ணுறோம். டெய்லி காலையில் இந்த மாப்பை யூஸ் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷத்துல ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறீங்க பாருங்கள். இந்த மாதிரி கல் மாதிரி இருக்கும். நீங்கள் கல் மாதிரி இருக்கும் அந்த பாலித்தீன் கவரை கிழிச்சுங்க. கிழிச்சுங்க பாருங்கள். இந்த மாதிரி பாலித்தீன் கவரை கிழிச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. நான் சொல்கிறேன் 5 நிமிஷத்துல ஒரு 10 நிமிஷம் சொல்கிறேன். நான் நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கல, நீங்கள் 5 நிமிஷம் ஊற வைங்க, இல்லை 10 நிமிஷம் ஊற வைங்க, இல்லை 1 மணி நேரம் ஊறவங்க, 1 நாள் ஃபுல்லாக ஊற வைங்க, எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் முக்கியம் கிடையாது. அந்த மாப்பை பொறுத்தளவு நல்லா ஊறியிருக்கான்னு செக் பண்ணணும். அதனால் நான் தண்ணியில் ஊற வைக்கிறீங்க இல்லையா, ஊற வச்சோன்னு இந்த லிவரை டச் பண்ணுற மாதிரி இந்த மாப்பை எடுங்க. மாப்பை எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி பாருங்கள். இங்கே நல்லா சாஃப்டாக இருக்குது, இங்கே கல் மாதிரி இருக்குது இல்லை. ஆனால் பார்த்தா எல்லாருமே சாப்பிட்றாங்க, உள்ளுக்கு கல் மாதிரி இருக்கும். அப்படி உள்ளுக்கு கல் மாதிரி இருக்கும்போது வராது. நான் இப்போ இழுக்க வரல வராது. அப்படி இருக்கும்போது ரொம்ப எழுத்திங்கன்னா அந்த பாஞ்சு இந்த லிவரை விட்டு துண்டாக கட் ஆயிடும், இல்லை இந்த லிவர் உடஞ்சி போகும் சரிங்களா. அந்த பாஞ்சு இந்த பிளாக் இருக்கு இல்லையா, இந்த பிளாக்ல தான் அட்டாச் ஆகிருக்கும். இந்த பக்கம் சாப்பிட்ற பக்கம் நிறைய ரோலர் வந்து ப்ளஸ்லாம் போகும். இங்கே ப்ளஸ் போது சென்டில் வந்து ஹார்டாக இருக்கும். அப்படி வராத போது இந்த கிளிப்பை விட்டு இந்த பாஞ்சு தனியாக பிஞ்சு வந்துடும், அதுவும் வேஸ்ட் ஆகிடும். இந்த ப்ராடக்ட்டில் ஒரே ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கம்மெண்டே வராது. இந்த மாதிரி பெஸ்ட் ப்ராடக்ட் ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இதுக்கு ஈக்குவலாக எந்த பொருளும் மாப்புமே கிடையாது. அதனால் தனியில் ஊற வைக்கிறீங்க. ஊற வச்சுட்டு நான் பார்த்தோம் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு முக்கியம் கிடையாது. ஊற வச்சுட்டு அந்த மாப்பை எதையுமே டச் பண்ணாமல் பாஞ்சை மட்டும் நல்லா டைட் அழுத்தி பாருங்கள். பாருங்கள் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டான பிறகு டைட்டை நல்லா இங்கே பாரு எல்லா இடமும் நீ இங்கே பார்க்கணும்னா இந்த ஓரத்துலாம் நல்லா இப்படி அழுத்தி நல்லா கைட்டை அழுத்தி விட்டுருங்க. நல்லா சாஃப்டான பிறகு இந்த லிவர் அங்கே வருங்க. லிவர் சும்மா ஈஸியாக துவைச்சிக்கலாம், சும்மா அப்படி இழுத்தாலே அதுவே வந்துடும். அதுக்கு பிறகு லிவர் எவ்வளோ பார்த்தாலும் ஒன்றா தான், ரெண்டு பேர் பிடிச்சி இழுத்தாலும் வர கட்டி வச்சு அழுத்தாலும் வராது. ஒரே நல்லா ஊற வச்சா நல்லா அழுத்தி மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், வாங்குறவங்க நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்குறீங்க, நல்லா யூஸ் பண்ணால் தான் எங்களுக்கு நல்லது. அதனால்